சேலம் அம்மாப்பேட்டை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது காரை மோதவிட்டதுடன் பைக் உரிமையாளரின் கண்ணத்தில் திமுக பிரமுகர் அறைந்து அராஜகத்தில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் அம்மாப்பேட்டை குலசேகர ஆழ்வார் தெருவைச் சேர்ந்த வெள்ளிப்பட்டறை உரிமையாளர் கண்ணன் வழக்கம்போல் தன் வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த திமுக பிரமுகர் ராஜாவின் கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதனால் கடிந்து கொண்ட கண்ணனை சற்றும் எதிர்பார்க்காத வேளையில் திமுக பிரமுகர் காரை விட்டு இறங்கி வந்து பலரின் முன்னிலையில் கண்ணத்தில் அறைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. விடியா ஆட்சியாளர்களின் அடாவடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதுக்கு என்னடா தலத்துல ஏத்திக்கிற?